இனிமையான குரலால் இதயங்களை வசீகரித்தவர் சென்னை ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த எஸ்பி பாலசுப்பிரமணியம் மரணம். திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. ஜனாதிபதி பிரதமர் இரங்கல். இப்படி இருந்தவர் இறந்த பிறகு இப்படி ஆயிட்டார். மனுஷனுடைய வாழ்க்கை அதுதான். சினிமா பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்களை படத்தில் காணலாம். க்யூல க்யூல நின்று எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. 40,000 பாடல்களை பாடியிருக்கிறாரு அவருடைய இனிமையான குரலால். நடிக்க வந்தவர் அவருடைய குரலில் வந்து தேன் ஒழுகிற மாதிரி இனிமையான குரல், அருமையான குரல் வளம் படைத்ததுனால அவருக்கு இயற்கை என்ன பண்ணியிருக்கு, இதுதான் உங்களுக்கு பாடல் பாடுவது தான் உங்களுடைய வாழ்க்கை என்று ஒரு வழி காட்டிவிட்டது. அதன் பிறகு அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு, படத்துலேயும் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் பாடல்கள் 40,000 பாடல்கள் கின்னஸ் ரெக்கார்டு எடுத்தவர். 40,000 பாடலுக்கும் மேலே பாடியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயமா? போலீஸ் மரியாதையுடன் உடல் அடக்கம், எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பண்ணை வீட்டுக்கு எடுத்து சென்றபோது எஸ்பி பாலசுப்ரமணியம் உடலுக்கு வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு அஞ்சலி. 2011 ஆண்டில் பத்மபூஷன் விருதை அப்போதைய ஜனாதிபதி பிரதீபா பட்டேலிடம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பெற்றுக்கொண்ட காட்சி. இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனுடன் இளையராஜாவோட ரெண்டு பேரும் எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. கேஜே ஜெயசுதாஸுடன், குன்னக்குடி வைத்தியநாதன் வாணி ஜெயராமுடன், ஜனாதிபதி ஜானகியுடன், லதா மங்கேஷ்குடன் எஸ்பிபி தம்பதி. 20 முதல் 74 வயது வரை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இதில் துளு, படகா, கொங்கனி மொழிகளும் அடங்கும். எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடியிருக்கார். அவங்க குடும்ப பெற்றோர் மற்றும் குடும்பத்தினுடன் எஸ்பிபி, பழைய படம் இது. அப்போது நல்லா ஃபேட்டாகவே இருக்கிறாரு. முகம் வந்து ரொம்ப கலையான முகம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைவு. ரஜினிகாந்த், கமலஹாசன் இரங்கல். பாருங்கள், செவாலிய சிவாஜி விருதை நடிகர் கமலஹாசன், இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான், நடிகர் பிரபு ஆகியோரிடமிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பெற்ற காட்சி. ரொம்ப இனிமையான குரல் வளம் படைத்தவர், நல்ல ஃபேமஸ். எத்தனை பாடல் தேன் ஒழுகிற மாதிரி இருக்கும் அவருடைய பாடல்கள் கேட்க கேட்க. அவர் இறந்தால் கூட அவருடைய பாடல்கள் என்றைக்குமே, அதுக்கு மரணம் கிடையாது. மனுஷனுக்கு மரணம் இருக்குது, ஆனால் அவருடைய திறமையினால் அவர் செஞ்ச அவர் பாடல்களுக்கு மரணம் கிடையாது. கண்ணதாசனுடைய பாடல்களை இப்பவும் யாருமே மறக்கலை. அதே மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்கள் எப்பவுமே எப்போ கேட்டாலும் அது நம்ம கேட்கக்கூடிய நிலையில் இருக்கும். காலத்தால் அழியாதுன்றது இவருடைய பாடல்கள், காலத்தால் அழியாது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைவு. அரசியல் தலைவர்கள் இரங்கல். நல்லா ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உடல் சென்னை சூளைமேட்டில் உள்ள எம்ஜிஎம் தனியார் ஆஸ்பத்திரியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு போது எடுத்த படம். எவ்வளோ ரசிகர்கள் அவருக்கு, அவருடைய குரலுக்கு, அவர் பாடிய பாடலுக்கு நாடே தலை வணங்குது. அவ்வளோ பேரோடு விளங்கினார். மனுஷன் இறந்தால் கூட அவருடைய பேர் எப்படி நிலச்சிருக்கு பாருங்கள். சாதாரண மனுஷங்க இறந்தால் 10/11 மாதிரி ஆகிடும். ஆனால் இவருடைய திறமையினால், இவருடைய கடின உழைப்பினால், இவருடைய முயற்சியினால் இவர் அவ்வளோ பேர் வாங்கி இனிமையான குரலால் மக்களுடைய மனதில் பதிந்தவர் இவர். அதனால் மனுஷனுக்கு தான் இறப்பு, அவர் பாடிய பாடல்களுக்கு இறப்பு கிடையாது, என்றுமே நிலைச்சு நிற்கும். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் முதல் பாடலும் கடைசி பாடலும். எஸ்பி பாலசுப்ரமணியம் தமிழில் பாடி முதலில் வெளியான பாடல் எம்ஜிஆரின் அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. இந்த பாடலை அவர் பி சுசிலாவுடன் இணைந்து பாடினார். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம், கே வி மகாதேவன். எஸ்பி பாலசுப்ரமணியம் கடைசியாக ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த படத்துக்காக இமான் இசையமைப்பில் பாடியுள்ளார். அந்த பாடல் இனிமேல் தான் வெளியாகும்.
அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இவருடைய பாடல் வெளியில் வரும். மனுஷன் இறந்தால் கூட அவருடைய பாடல் இறந்ததுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகுது பாருங்கள். கொரோனா சிகிச்சை செயல்திட்ட கையேடு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அப்போலோ ஆஸ்பத்திரிகளின் குழும துணைத் தலைவர் பிரீதா ரெட்டி சந்தித்து கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை தொடர்பாக அப்போலோ நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த செயல்திட்ட கையேட்டினை வழங்கிய போது எடுத்த படம். பள்ளிக்கூட பாடங்களை குறைப்பது குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்து அறிவிப்பார். அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தகவல். நீர்வரத்து அதிகரிப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. புதிய வேளாண் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி திருச்சியில் மண்டை ஓடுகளில் விவசாயிகள் நூதன போராட்டம். போராட்டத்தின் போது விவசாயி ஒருவர் கையில் மண்டை ஓடுகளும் கலந்து கொண்ட காட்சி. இப்படி மண்டை ஓடுகளை வச்சு இந்த விவசாயிகளுடைய பேரையே கெடுத்துடுறாங்க. இந்த மண்டை ஓடுகளை எங்கே கண்டுபிடிச்சி எடுத்துருக்கிறாரு தெரியல. தலையில் இந்த மாதிரி மண்டை ஓட வச்சு அதே மாதிரி தான் டெல்லியில் போய் போராட்டம் போராட்டம் சொல்லிட்டு நூதன போராட்டமாக விவசாயிகள் விவசாயிகளுக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. விவசாய தொழில் நாட்டின் முதுகெலும்பு போன்ற அந்த தொழிலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை. அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும். இது மாதிரி மண்டவோட தலையில் இருக்கிற மண்டபம் அதை வந்து அப்படியே மாட்டிக்கிட்டு இது மாதிரி போராட்டம் பண்ணால் அவங்களுடைய பேரை கெடுத்துக்கிற மாதிரி இல்லை. டெல்லியில் போயிட்டு எலியை கடிச்சிக்கிட்டு பாம்பை கடிச்சிக்கிட்டு மண்டவோட இது மாதிரி மாட்டிக்கிட்டு இது மாதிரி நூதன போராட்டம் செஞ்சதுனால தான் சில அமைச்சர்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இது பார்க்கவே புது விதமாக இருக்கே, என்ன இது, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு போராட்டம் சொன்னால் சாதாரணமாக போராடுவாங்க அவங்களுடைய உரிமைகளுக்காக. இது எளிய வாயில் வச்சுக்கிட்டு கடிக்கிற மாதிரி இது மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா இது என்ன, இது இது என்ன போராட்டமாக இதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் அந்த போராட்டம் தோல்வியில் முடிஞ்சுது. வெற்றி அடையணும்னா சரியான அணுகுமுறை வேணும். அதை விட்டுட்டு இது மண்டவோட மாட்டிக்கிட்டு எலியை வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டு பாம்பை கடிச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு போராட்டமா, நூதன போராட்டமா, தேவையில்லாத போராட்டம், அசிங்கமாக பேரை கெடுக்கிற போராட்டம் அது. அறியாத வயதில் வந்த ஒருதலை காதலால் நேர்ந்த கொடூரம். வீடு புகுந்து பள்ளி மாணவி குத்தி கொலை. விழுப்புரத்தில் 13 வயசு பொண்ணு 7ஆம் வகுப்பு படித்து முடித்திருந்தார். இவருடைய தந்தை நேற்று காலை வழக்கம் போல் கட்டிட வேலைக்கு சென்று விட்டார். தாய் 100 நாள் வேலைக்கு சென்றிருந்தார். மாணவியின் தம்பியும் தங்கையும் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தனர். இந்நிலையில் மாலை 3 மணி அளவில் மாணவி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தால் அந்த சமயத்தில் அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த வாய் பேச முடியாத காது கேட்காத 16 வயதுடைய சிறுவன் மாணவியின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தான். பின்னர் அந்த சிறுவன் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளாள். அதற்கு மாணவி மறுத்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சல் போட்டாள். உடனே சிறுவன் மாணவியின் வாயில் துணியால் பொத்தி பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றான். இருப்பினும் மாணவி அதற்கு மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த சிறுவன் தான் வைத்திருந்த கத்திரிக்கோளால் மாணவியின் வயிறு, கழுத்து, முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தினான். இதில் இரத்தம் சொட்ட சொட்ட மாணவி அதே இடத்திலேயே உயிரிழந்தாள். இதனுடைய சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் அங்கு விரைந்து ஓடி வந்தனர். அப்போது அந்த சிறுவன் இரத்தக்கரை படிந்த கத்திரிக்கோளுடன் அங்கு நின்று கொண்டிருந்தான். பொதுமக்களை பார்த்ததும் சிறுவன் தப்பி ஓட முயன்றான். ஆனால் அவனை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். அநியாயம் பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்கு. ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியல, மனுஷங்க பாதுகாப்பாக வாழ முடியாத மாதிரி உலகம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஆசையாக வாங்கிய சைக்கிளை ஓட்டிய மாணவியாம். கொலை செய்யப்பட்ட மாணவி நீண்ட நாட்களாக தனக்கு புதிய சைக்கிள் வாங்கி தரும்படி பெற்றோரிடம் கேட்டு வந்துள்ளாள். அதன்படி மாணவிக்கு அவரது தந்தை நேற்று புதிதாக சைக்கிள் வாங்கி கொடுத்துள்ளார். அந்த சைக்கிளை மாணவி நேற்று காலையில் இருந்து மகிழ்ச்சியுடன் ஓட்டி வந்துள்ளாள். பின்னர் மதிய வேளையில் சைக்கிளை ஓட்டி முடித்துவிட்டு மாணவி வீட்டில் இருந்து வந்த நிலையில் மாற்றுத்திறனாளி சிறுவன் அத்துமீறி நுழைந்து மாணவியை குத்தி கொலை செய்துள்ளான். காலை வேளையில் மகிழ்ச்சியுடன் சைக்கிள் ஓட்டி வந்த மாணவி அநியாயமாக இறந்து விட்டாளே என்று அப்பகுதி மக்கள் கண்ணீர் மார்க தெரிவித்தனர். 13 வயசு பொண்ணு, எவ்வளோ ஆயுசு இருக்குது வாழறதுக்கு. அநியாயமாக, ரொம்ப மோசமான இது. 16 வயசு பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஒருத்தங்க தனியாக வாழ முடியுதா மனுஷங்க அந்த அளவுக்கு இருக்குது நாட்டில், என்னத்தை பண்ணுறது. அக்டோபர் மாதம் முதல் ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் விலை உயர்கிறது, தமிழக அரசு உத்தரவு. கொரோனா பாதிப்பு பட்டியல்.
இந்தியா 58,18,571 பாதிப்பு. பலியானோர் எண்ணிக்கை 92,290. இன்னும் 7,000 சொச்சம் வந்துச்சுன்னா 100,000 வந்துடும் போல. பலியானோர் எண்ணிக்கை 7,000 சொச்சம் வந்தால் 100,000 பலியானோர் எண்ணிக்கைன்னு வந்துடும் போல. என்னடா அநியாயமாக இருக்கே, பலியானோர் எண்ணிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முதலிருந்தே சொல்கிறேன். அதை குறையணும் குறையணும் குறையணும்னா பலி எண்ணிக்கையே ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கொரோனா டெங்கு பாதிப்பு, டெல்லி துணை முதல் மந்திரி குணமடைகிறார். கொரோனாவும் டெங்கும் சேர்ந்து வந்துடுச்சு அவருக்கு, டெல்லி துணை முதல் மந்திரிக்கு. இந்தியாவின் தினசரி பரிசோதனை எண்ணிக்கை 15,15,000 நெருங்கியது. மேலும் 86,000 பேருக்கு கொரோனா உறுதி. 86,000 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்குது டெய்லி இது மாதிரி. என்ஜினியர் வீட்டில் 20 பவுன் நகை திருட்டு, என்னடா இது. சென்னையில் 43 போலீஸ் நிலையங்களில் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர்கள் மாற்றம், 10 பேருக்கு காத்திருப்பவர் பட்டியல். 4 வருஷம் முன்னாடி நடந்த இதை அது அப்படியே ஞாபகம் வர மாதிரி இதே மாதிரி தான் நடந்தது, அதே மாதிரி மறுபடியும் இப்போ நடக்குது. பூந்தமல்லி அருகே ரூபாய் 20 கோடி அரசு நிலம் மீட்பு. அரசு நிலம் சுடுகாடு நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தாங்களாம், அரசு நிலம் மீட்கப்பட்டிருக்கு. ராதா அவென்யூ 1வது தெருவில் பிளாட் நம்பரு 1-2 பக்கத்தில் ஒரு சின்ன இடம் அரசு நிலம் இருக்குது. அந்த அரசு நிலம் அங்கே இருக்கிற தொகுதி மக்கள், ராதா அவென்யூ வல்சரவாக்கத்தில் இருக்கிற தொகுதி மக்களுக்காக அரசு லைப்ரரி மாதிரி வைக்கலாம். சின்னதாக 10x10 இடத்துல லைப்ரரி கட்டி அங்கே பேப்பர்ஸ் எல்லாம் போட்டால் அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸு மற்றவங்கெல்லாம் படிப்பாங்க, வந்து படிச்சுட்டு படிச்சுட்டு வச்சுட்டு போவாங்க அன்சான்ற ஒரு நினப்பில் அங்கே பிளான் பண்ணி அந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணாங்க, செய்யலான்னு நினச்சாங்க, நினச்ச இடத்துல அதுக்கப்புறமா மறுபடியும் எலெக்ஷன் வந்து வேறு மாறி போயிட்டு அப்படி இப்படி ஆயிட்டு அந்த இடம் அரசு நிலம்தான். அங்கே பெரிய ஃப்ளாட்டு கட்டிகிட்ருக்காங்க, பெரிய ஃப்ளாட்டு. அது நம்பர் வந்து பிளாட் நம்பர் 1 & 2 பக்கத்தில் இருக்கிற இடம் அது அரசு நிலம். கிட்டத்தட்ட இப்போது 50 லட்சத்துக்கு மேலே மதிப்பு அந்த இடத்துக்கு. அது அரசு நிலம், அது மாநகராட்சி நிலம், அது 100க்கு 100 மாநகராட்சி நிலம். அந்த இடத்துல வந்து தகரத்தால் ஒரு கட்டி வச்சுருக்குறாங்க, ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. தகரத்தால் அடைச்சி கிடச்சி கட்டி வெளியில் அந்த அந்த ஃப்ளாட்டு சேல்ஸுக்காக அந்த ஃப்ளாட்டு விற்கப்படும்ன்றத மாதிரி போர்டை போட்டு பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அரசு நிலம், அதை யாருமே டிஎம்கே பார்ட்டிக்காரங்க இருக்கும்போதும் சரியாக நடவடிக்கை எடுக்கலை, அண்ணா டிஎம்கேக்காரங்க வந்ததுக்கப்புறமா சரியாக நடவடிக்கை எடுக்கலை. அது அரசு நிலம், அப்படி அடைச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ இது 20 கோடி அரசு நிலம் மீட்பு பூந்தமல்லி பக்கத்தில் நடந்திருக்குல்ல, இப்போ இது மேலே நடவடிக்கை எடுங்க பார்க்கலாம். அரசு நிலம் அது 100க்கு 100 அரசு நிலம். எல்லாம் நான் அந்த மேப்பில் இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது லைப்ரரி கட்டுறதுக்காக போட்ட பிளான் தானே அது, அந்த இடத்த மீட் எடுங்க பார்க்கலாம் தைரியம் இருந்தால். தமிழகத்தில் புதிதாக 5,679 பேருக்கு கொரோனா. சென்னை கோவையில் தொற்று அதிகரிப்பு. சென்னையில் 1000க்கு கம்மி இருந்தது தொற்று, டெய்லி ஒரு வாரமாக அப்படி தான் இருந்தது, 900 சொச்சம் இருந்துச்சு. இப்போ 1,193 ஒரே நாளில் 200க்கு மேலே ஏறிடுச்சு. சென்னையில் நிறைய பேர் மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க, கொரோனாவே மறந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி இப்படி நடந்துட்டு இருக்காங்க. தொத்து அதிகமாகுது, இன்னும் குறைஞ்சா நல்லது. கிரானைட் கல் ஏற்றி வந்த லாரி மாநகர பஸ் மீது மோதியது, 3 பேர் படுகாயம். 100 டன் எடை உள்ள ஒரே தடவை அது மாதிரி ஏறிட்டு வந்து மாநகர பஸ் மீது கிரானைட் கற்கள் ஏற்றி வந்த டிரைவர் லாரி மோதி நிற்கும் காட்சியம். ஐயோ.
எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைவு சினிமா சங்கீத உலகுக்கு மிகப்பெரிய இழப்பு. நடிகர் நடிகைகள் புகழஞ்சலி. ரொம்ப அநியாயமான இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளோதான் என்ற லெவலில் தான் இருக்கு. எதுவாக இருந்தாலும் ஆடி அடங்கும் வாழ்க்கைன்றது தான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. எஸ்பி பாலசுப்ரமணியம் வளர்த்த நாய் சோகமாக இருந்த காட்சி அதுதான். நாயை வளர்த்தா நன்றியுள்ள விசுவாசமான நாய், மனுஷன் வளர்த்தவங்க இறந்தாங்கன்னா ரொம்ப சோகமாயிடுது. கடைசியில் அது சரியாக சாப்பிடாம உயிரை கூட நீத்திடுது, உயிர் போயிடுது அதுக்கு. அந்த அளவுக்கு நாய்க்கு ரொம்ப நன்றி உணர்ச்சி ஜாஸ்தி. அது அவங்க இல்லைன்னா அது நினச்சி 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 உருகும். இப்போ எங்கள் அப்பா ஒரு நாய்க்கு அவர் சாப்பிட்டதுக்கப்புறமா கடைசியில் கொஞ்சம் சாதம் அப்படியே அந்த நாய்க்கு போட்டுடுவார். ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறமா தினமும் அவரை எதிர்பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அந்த நாய் பட்ட கஷ்டம் நினச்சி பார்த்தா மனசு நமக்கு வேதனையாக இருக்கும். என்ன நம்ம மறந்தால் கூட சரி, நாய் மறக்காது. நன்றி விசுவாசம் ரொம்ப ஜாஸ்தி நாய்க்கு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த நாய் ரொம்ப அல்லாடிச்சு, ரொம்ப வேதனை பட்டுச்சு. மனசு வேதனையிலேயே துடிச்சு போச்சு. அது டெய்லி தினமும் எங்கள் அப்பாவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் முத்தான பாடல்கள், முத்து முத்தா பாடல்கள். அவருடைய குரல் வளம் அப்பா சொல்லிக்கவே முடியாதப்பா. ஆயிரம் நிலவேவா கம்பன் ஏமாந்தான், நல்ல நல்ல பாட்டுங்க. கடவுள் அமைத்து வைத்த மேடை பாடும்போது நான் தெண்டல் காத்து, அவள் ஒரு நவரச நாடகம், இயற்கை என்னும் இளைய கன்னி முத்துமணி மாலை, இது ஒரு பொன் மாலை பொழுது. ஐயோ என்னப்பா போய்விட்டாரே நம்ம எல்லாம் விட்டு. அவருடைய பாடல்கள் என்றுமே அழியாது. மனுஷனுடைய உடல் அழிந்தது, உயிர் அழிந்தது, அவர் நம்மை விட்டு போய்விட்டார். ஆனால் அவர் பாடிய பாடல்கள் என்றுமே அழியாது, நம்மோடவே இருக்கும். பிரமாண பத்திர உறுதிமொழியை மீறி குற்ற செயலில் ஈடுபட்டவருக்கு 314 நாள் சிறை, துணை கமிஷனர் உத்தரவு. இந்தியா சீனா எல்லை பிரச்சனையில் உதவ விருப்பம், ட்ரம்ப் பேட்டி. இப்போ 6வது கட்ட பேச்சுவார்த்தைன்னு அன்னைக்கு சொன்னாங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஒரு முடிவுக்கு வந்து நல்லபடியாக முடிச்சுக்கிட்டா இந்தியாவுக்கும் நல்லது சீனாவுக்கும் நல்லது, ரெண்டு பேருக்கும் நல்லது எதுவோ அதை செஞ்சு முடிச்சிடணும். சும்மா சும்மா பேச்சுவார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு சும்மா எழுத்து எழுதிக்கிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ நடைமுறைப்படுத்தாத எதை எழுதி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி செய்யணும்னு நினச்சி மனசு வச்சு ரெண்டு பேருமே அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை கவனிச்சிக்கணுன்ற லெவலில் இருந்தால் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க. இந்தியாவும் நல்லாயிருக்கும், சீனாவும் நல்லாயிருக்கும், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இழுத்தடிச்சிக்கிட்டு இது ஒரு முடிவுக்கு வராமல் இருந்தால் இந்தியாவுக்கும் மன உளைச்சல், சீனாவுக்கும் மன உளைச்சல். பொருளாதார ரீதியாக சீனாவும் முன்னுக்கு போக முடியாது. ரெண்டு பேருக்கும் மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிறதுக்கு பார்க்கணும், தேவையில்லாமல் இழுத்தடிச்சிக்கிட்டு. சீனாவுடனான எல்லை பிரச்சனையை ஐநாவில் விவாதிக்க மாட்டோம், இந்தியா அறிவிப்பு. சும்மா விவாதித்தா என்ன பிரயோஜனம்? விவாதித்தா முடிஞ்சு போச்சா? நடிகர் ரகுல் பிரீத் சிங்கிடம் விசாரணை. 4 மணி நேரம் விசாரணை நடத்தினார்களாம். பா கார் பாருங்கள் எப்படி இருக்குது, வசதியான கார். ஆனால் இப்போ மன உளைச்சலில் மனசு நிம்மதி இல்லாமல் இப்போ வாழற நிலைமை அவங்களுக்கு. என்ன காரு வசதி எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக வேளாண்மை சீர்திருத்தங்கள் குறித்து மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள், எதிர்கட்சிகள் மீது பிரதமர் மோடி கடும் தாக்கு. அவருக்கும் மன உளைச்சலை பிடிச்சிப்போம். தோல்விக்கு நானே பொறுப்பு, கோலி சொல்கிறாரு.
கவாஸ்கர் மீது அனுஷ்கா சர்மா சாடல். கோலியின் ஆட்டத்தை விமர்சிக்க எனது பெயரை இழுப்பதா? கோலியின் ஆட்டத்தை விமர்சிக்கணும்னா அவரு தான் விமர்சிக்கணும். இந்த அம்மா ஏன் இழுக்கணும்? அனுஷ்கா சர்மாவை பெயரை எடுக்க வச்சு சொல்லக்கூடாதுல்ல. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சம ஊதியம் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. வெரி குட். ஆண் பெண் பாகுபாடு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் என்ற லெவலில் அவங்களுக்கு சம ஊதியம் கொடுக்கறதுக்கு முடிவு சட்டத்தையே போட்டாங்க. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நியாயமான தேர்தல் முடிவுகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வார். வெள்ளை மாளிகை தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் டெல்லியிடம் விழுந்தது சென்னை அணி. டெல்லி வீரர் பிருத்வி ஷா பந்தை விளாசுகிறார். ஆட்டம் இழந்து வெளியேறும் சென்னை கேப்டன் தோனி. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காருங்க, சூப்பராக. எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைவு. கருப்பு பட்டை அணிந்து ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அவர் நாட்டையே உலுக்கிட்டார். இன்றைய நாளிதழ் செய்திகளை இன்னைக்கு பார்த்தீங்க, நாளைய நாளிதழ் செய்திகளை நாளைக்கு பார்க்கலாம்.